ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரேங்க் புஷ் பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நான் மாஸ்டர் அடிச்சிட்டேன்னா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் மாஸ்டர் அடிக்கல, ஹீவைக் 20 தான் இருக்கேன். ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா என்னோடய ஸ்கில் லெவலுக்கு மாஸ்டர் போகுதுங்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. நான் அதனால தான் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு டிசைனுக்கே வந்தேன். இருந்தாலும் ஹீவைக் 25 கிட்டே வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சீசன் மாறுறதுக்கும். ஸோ அதனால் இதுக்கு மேலே ஃபுல்லாக சீரியஸாக புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ புஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். இடையில இந்த OP-35 அப்டேட்ஸு, அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் இதெல்லாம் வந்தாங்காட்டி, ஸோ அதில் தான் நிறைய வீடியோஸும் போட்டுட்ருந்தேன். இந்த ஃப்ரீ ஃபைர் பக்கமே வரல, அட்வான்ஸ் லெவலில் தான் அதிகமாக விளையாண்டுருந்தேன் ரூம் மேட்சஸ்லாம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எப்படியாவது மாஸ்டர் போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன், நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கணும் அதெல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ ஹீரோயிக்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா மாஸ்டர் போகிறது ஈஸி. இப்போதைக்கு வந்து ஈஸி, கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயிக் 25 மேலெலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மேட்சுமே ஃபஸ்ட் எடுத்துட்டு 4 ரவுண்ட் வின் பண்ணவே முடியாது. இப்போ இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் நான் வின் பண்ணேன், அதுக்கடுத்து 3 மேட்சே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியே தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ மேலே வருதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என்னோட ஸ்கில் லெவலுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் நல்லாவே விளாடுவீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு நீங்கள் மாஸ்டர் போயிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு மேட்ச்சும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத லைனாக சொல்லிடுவேன். இப்போ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டாலே செகண்ட் ரவுண்டு வின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு லூஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வந்து இந்த சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். இப்படி நடந்தால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டை எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவும் ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணலைன்னா அதுக்கடுத்த 3 ரவுண்டுமே பேக்கப் கொடுத்தே விளாடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணலனாலே ஆப்போசிட் டீமில் ஒரு நல்ல கன் எடுத்துகிட்டு வருவானுங்க, அதுக்கடுத்த ரவுண்டு அவனுக்கு வெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டு லேட்டாக நடக்கும். செகண்ட் ரவுண்ட்லேயே நம்மக்கிட்ட கரெக்டான கன் இருக்காது, தேர்ட் ரவுண்டில் வெஸ்ட்டு இருக்காது, ஃபோர்த் ரவுண்டில் தான் நம்மக்கிட்ட வெஸ்ட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதாவது ஃபோர்த் ரவுண்ட்னா லாஸ்ட் ரவுண்டில் தான் நம்மக்கிட்ட வெஸ்ட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணுறது தான் மெயினே. அப்படி தோத்துட்டோம்னா அதுக்கடுத்த 3 ரவுண்டுமே பேக்கப் கொடுத்து ஸ்லோவாக விளையாடுங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நல்ல கன் எடுத்துகிட்டு கிரெனேட் எடுத்துகிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சோம்னோ ஃபுல்லாக உள்ளே பூந்து அழுத்த ஆரம்பிச்சவனே. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டாலே நம்ம அந்த ரேண்டம் பிளேஸ்க்குள்ள போனால் அவனுக்குள்ள அதான் பண்ணுவானுங்க, எவனும் பேக்கப்லாம் கொடுக்க மாட்டான். ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணவனவே ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அப்படி பண்ணால் தான் செகண்ட் ரவுண்ட் வின் பண்ண முடியும். ஏன்னா எனிமிக்கிட்ட நான் முன்னாடி சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் அந்த எனிமிக்கிட்ட இருக்கும். அதனால் வந்து அவன்கிட்ட வெஸ்ட் இருக்காது, கன் நல்ல கன் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஏறி ரெண்டு பேர்த்த நம்ம நாக் பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவானுங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டீம் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலுமே நீங்கள் தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு, நான் சொன்னமே ஃபஸ்ட் 2 ரவுண்ட் நடந்துச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டு ஃபுல்லாகவே பேக்கப் கொடுத்தே விளாடுங்க. ஸோ நான் இது எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் 2 ரவுண்டு ஈஸியாக வின் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவனுக்கிட்டே ஓரளவுக்கு நல்ல கன் இருக்கும், வெஸ்ட் லெவல் 2 வாச்சும் எடுத்துகிட்டு வந்துருவானுங்க. நம்மக்கிட்டே ஓரளவுக்கு நல்ல கன் இருக்கும், வெஸ்ட் லெவல் 3யே வச்சுருந்தாலுமே அவனுக்கு 4 பேர் சேர்ந்து ஈஸியாக நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க. டீமே அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்கு 4 ரவுண்டு வின் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தேர்டு ஃபோர்த் ரவுண்டு பொறுமையாக வந்து பேக்கப் கொடுத்து விளாடுங்க. ஒரு 2 நாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன் செலெக்ஷன் தான். இந்த கன் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ணுறோமா பேக்கப் பண்ணுறோமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கேப் டவுன் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடு இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எல்லாமே வீட்டுக்குள்ளே நடக்கும். நம்ம தூரத்துலேருந்து அந்த வீட்டுக்குள்ளவாவே பேக்கப் கொடுக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதே இந்த மாஸ் எலக்ட்ரிக் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பேக்கப் வந்து ஈஸியாகவே கொடுக்கலாம். ஸோ அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி கன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ளேவும் பண்ணணும். கடைசியான விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் 2 ரவுண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் எனிமி ஃபுல்லாகவே கம்பேக் கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்குற பேக்கப்பில் தான் வந்து மேட்சே கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பேக்கப் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேக்கப் கொடுக்குறதுல என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னு அந்த வீடியோவில் சொன்னதோ நான் இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்காக நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். நீங்கள் பேக்கப் கொடுத்துட்டுருக்கப்போ உங்கள் டீமேட் 2 பேர் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இறங்கி உள்ள பூந்து ஆட ஆரம்பிச்சிடணும். ஸோ நீங்கள் கடைசியாகவே பேக்கப் கொடுக்கவே நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனிமி 3 பேர் சேர்ந்து உங்களை ஈஸியாகவே முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து 2 பேர் டவுன் ஆகிட்டானாலே நீங்கள் ஷார்ட் ரேஞ்சுக்கு நிற்கிறத வச்சு நீங்கள் ஆட ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சு மேட்ச் கையில் கொண்டு வர முடியும். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.